வணங்க காய்ஸ், நீங்கள் பார்க்குறது GTASeriesX யூடியூப் சேனல். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பேசலான்னு யோசிக்கும் போது தான் கடைசி வீடியோ போகும்போதே எனக்கு ஒரு ஞானம் பிறந்துச்சு. அது என்னென்னா, நம்மளும் ஒரு கேம் செஞ்சால் என்ன அப்படின்னு யோசித்தேன். சரி, அதை பற்றி யோசித்தா மட்டும் போதாது, எதாவது செய்வோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அன்ரியல் இன்ஜின்னு அந்த எபிக் கேம்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் கேம் செய்ய ஆரம்பித்தேன். சரி, செய்ய செய்ய நானும் அதுலேயே இன்ட்ரெஸ்ட்டை கூட்டிட்டா அப்புறம் நான் இந்த சேனலை மறந்துட்டேன். சரி, இன்றைக்கி இதுலேயும் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அந்த கேமை பற்றி கொஞ்சம் இது ஒரு சின்ன கேம் பிளே வீடியோவும் கொஞ்சம் அந்த கேம் பிளேலாம் இருக்க போதுன்னு ஒரு சின்ன இதையும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் இன்ட்ரோக்கு அப்புறம் நான் அந்த கேம் பிளே எல்லாத்தையும் லாவரியாக பார்க்கலாம். வாங்க. நீங்கள் நினைக்காம இந்த கேம்லாம் ஒன்றும் ஜிடிஏ மாதிரி என்எஃப்எஸ் மாதிரிலாம் இருக்க போதில்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கேமை நான் உருவாக்கியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கேமை சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் இதேமாரி நிறைய கேம்லாம் உருவாக்க அந்த என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். நிறைய கேம்ஸ்லாம் உருவாக்கலாம், அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கேமில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலான்னா, சத்தியமாக சொல்லுறேன், இந்த கேமெல்லாம் உருவாக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கடைசியாக அந்த சைபர் பங்கு 2077 கடைசியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதுலேயே ஸ்டோரி நல்லா இருந்து ஆனால் பக்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கு. ஆனாலும் அந்த கேமை பார்க்கும்போது எனக்கே ஏதோ ஞானம் பிறக்குது. இதெல்லாம் எப்படி செதுக்கி செதுக்கி செஞ்சுருக்கானோ. ஆனாலும் 8 வருஷத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இவ்வளோலாம் செஞ்சுருக்கான், நிறைய செஞ்சுருக்க முடியும், அவ்வளோல எஃபோர்ட் போடல, அதுதான் சொல்லணும். இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், ஜிடிஏ சான்ஆண்ட்ரியஸோட சைபர் பங்கு வெறும் 20 மில்லியன் தான் அதிகமாக செலவழிச்சிருக்காங்க கேம் உருவாக்க. அப்போ எந்த அளவுக்கு டெடிக்கேஷனே இல்லாமல் வேலை பார்த்துருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நானும் ஃப்யூச்சர் கேமு ரிலீஸ் ஆக போது வேறு லெவல் அப்படி இப்படின்னு நினச்சேன். கடைசி பார்த்தா இப்படி சொதப்பி வச்சுருக்கானோ. சரி, அதை பற்றி இப்போ நான் பேசுகிறோம்ல. இப்போ நம்ம கேம் பற்றி வரோம். இந்த கேமில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இது ஒரு ஸ்பேஸ்ஷிப் பேஸ்டு கேமு, நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். அதனால் இது இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு நிறைய ஸ்கின்ஸ் வைக்கலான்ருக்கேன். அதுவும் மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய ஸ்கின்ஸ் கிடைக்கும். அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேம் விளாடி போனோம்னா நிறைய ஸ்கின்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடலாம். இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். நிறைய ஸ்கின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன தெரியும்னா, முக்கியமாக சொல்லணும்னா, இந்த கேமில் நான் மொதல் ஒரு 20 மேப்பை ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் போக அப்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிடலாம். சினிமேட்டிக்கு ஏதாவது ஒரு சின்ன சினிமேட்டிக் க்ரியேட் பண்ணி வச்சிடலாம். அதெல்லாம் கவலை தேவையில்லை. ஒரு 3 சினிமேட்டிக்கோ 4-5 சினிமேட்டிக்கோ க்ரியேட் பண்ணுவோம். கேமுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருந்தால் தானே அந்த கேமுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸ்டோரி தான் ஆல்வேஸ் கிங். அதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் இந்த கேமை அப்படி 3 சினிமேட்டிக் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஆ, சொல்ல மாட்டேன், இந்த கேம் வந்து மொத்தமாக எதுக்கெலாம் ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன்னா, மொபைலுக்கு பிசிக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். ஆனால் மொபைலில் எப்படி வரப்போகுதுன்னா எனக்கு தெரில. ப்ளே ஸ்டோரில் ஏதாவது கேம் அப்லோட் பண்ணால் 1800 ரூபாய்க்கு ஏதோ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம அப்போ பார்த்துக்கலாம். அப்படி ஒரு வேளை நம்மளால் பண்ண முடியலன்னா ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிடலாம். குரோமில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி நம்ம சேனல் பேரே வச்சிடலாம். இல்லை, நான் கம்பெனிக்கு ஒரு நல்ல பேரை வச்சுருக்கேன். அந்த பேரில் ஒரு வெப்சைட்டை திறந்து அந்த வெப்சைட்டில் கேம் ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். அதனால் ஸ்டேட்டியும் உண்டு. முக்கியமாக இந்த கேமில் வந்து மல்டி பிளேயர் வைக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அது எப்படி வைக்கணும்னு தெரில. அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதிலேயே அப்போ அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதில் கேமில் மல்டி பிளேயரும் கண்டிப்பாக இருக்கும். இதை எதிர்பார்க்கலாம் மல்டி பிளேயருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, சரி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, அந்த கேமில் கண்டிப்பாக ஆட்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேம் உருவாக்குறதில்ல, கண்டிப்பாக ஆட் இருக்க தான் செய்யும். அதனால் அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆட் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாடுங்க. முடிஞ்சால் ஒரு வேளை அந்த கேம் கொஞ்சம் ஹிட் ஆச்சுன்னா நானே ஆட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிசியில் இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா மேபி எபிக் கேம்ஸில் தான் போய் டவுன்லோட் பண்ண முடியும்னு நினைக்கேன். அதை நான் அப்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நான் கரெக்டாக சொல்லுதேன். சரி, இப்போ நிறைய சொல்லிட்டோம். இப்போ அந்த கேம் பிளே வீடியோ கொஞ்சமாவது அப்படியே விளையாடிக்கிறலாம்ல, ஒரு சின்ன பீட்டா வெர்ஷன் கேம் பிளே அப்படி கொஞ்சம் போடலான்னு நினச்சேன். சரி, இப்போ விளையாடலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது மெனுவெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. பிளே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆப்ஷனில் இந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு இது வச்சுருக்கேன், வேணா எதிர்காலத்தில் போக அப்படி அப்கிரேட் பண்ணிடலாம். அப்டேட்டில் ஒவ்வொன்று மாறும். சரி, இப்போ நம்ம ப்ளே கொடுப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு மிஷின். இது பீட்டா வெர்ஷன் தான். கொஞ்சம் பார்க்க வேணும் தான் இருக்கும். கேம் ப்ளே வரும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம்.
ஓகே பரவாயில்ல. இல்லை இந்த கேம் நான் இவ்வளோ நேரம் விளையாட ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கேமை கண்டுபிடிச்சவனுங்க கேம் கஷ்டமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று கேம் ஏதோ ஒன்று செஞ்சு முடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கேமை செய்ய ஆரம்பித்தேன். பரவாயில்ல, வேறு லெவலில் தான் வந்திருக்கு. ஐயே அதான் நான் இது இடித்து காட்டுறது தான், இதை இடித்தேன். இடித்தா இந்தமாரி வருது, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு லெவல் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்கேன். இந்த அல்ட்ரா போட்டால் என் பிசி லேக் அடிக்குது. அதான் இவ்வளோ ஹையில் போட்டிருந்து விளையாடிருந்தேன். டிஃபால்ட் ஹையாக தான் இருக்கும். இது அல்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஹையில் தான் வச்சுருந்தேன். அல்ட்ரா இப்போ பரவாயில்லாமல் வருது. ஏன்னா அப்படி திரும்ப 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 இந்த பக்கம் மேலே கீழே இந்த சைடு இன்னும் கீழே. சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இது நான் வேணுனே பண்ணலை, அது தெரியாதனமா நடந்து போச்சு. சரி, தோல்வியை விட்டு கொடுக்கூடாதுல. இந்த இது இந்த இது வீடு லோ போட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா. சரி, லோ போட்டால் கன்றாவியாக இருக்குது. இந்த ஒருக்க ஃபுல்லாக லோ வச்சு விளையாடி போவேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆண்டு மூசா காலத்தில் உள்ள பிசியில் கூட இந்த கிராஃபிக்ஸ் வச்சு எவனும் விளையாட போகிறதில்ல. இது என்னத்துக்கு வச்சுருக்கேன்னா, சரி இருந்துட்டு போட்டுமே, இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை. ஐயே இப்போ என்னாச்சு, இந்தமாதிரி கேமில் ரெண்டு மூணு பக்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும். கேம் ரிலீஸ் ஆகாமல் ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக பாலிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம், அதனால் இதெல்லாம் கவலையே தேவையில்லை. ஓகே, நான் கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். திரும்பியும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி உள்ளாடி இந்த மிஷினை முடிச்சுட்டு தான் நான் இந்த வீடியோவே கட் பண்ணி விடுதேன், இல்லாட்டி கேவலமாயிரும்பா. ப்ரஸ்டீஜி ப்ராப்ளம் அண்ணன் கேட்டு சத்தம் தெரியாமல் டபிள்யூஎம்கிட்ட இந்த கேமை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேணா ஒன்று செய்யலாம், சேலஞ்ச் வேணால் விடுதேன். இந்த டபிள்யூஎம்கி பிடிச்சிட்டே இந்த கேமை முடிச்சிங்கன்னா என்ன செய்யலாம், ஒன்றும் செய்ய மாட்டோம். இது ஒன்றும் செய்ய மாட்டோம், அவ்வளோதான். டபிள்யூ முடிச்சுட்டு பிடிச்சா உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு, அவ்வளோந்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப கஷ்டம், அதனால் டபிள்யூ அமுக்காமல் விளையாடுறது பெஸ்ட்டு. இந்த லைட்டெல்லாம் எடி ஜம்மன்ல எல்இடி லைட்டு கடையில் வாங்கிட்டு வந்தேன். காலைல கடையில் கேட்டதுக்கு 150 ரூபான்னு சொல்லிட்டான். முடியாதுன்னு சொல்லிட்டு நானே வீட்டில் செஞ்சேன். எப்படி இந்த உள்ளாடி உள்ள எல்லா இடத்தையும் அப்படி லைட்டு போட்டு ஃபுல்லாக மாற்றிடலான்ருக்கேன். இந்த இடம்லாம் நல்லா க்ளோ அடிக்குது, அந்த இடம் மட்டும் ஏன் ஒரு மாதிரி கல் மாரி இருக்குது, சிமந்து மாரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கணும்னா, அது ஏன்னா உள்ளாடி நம்ம விளையாடும் போது இந்தமாரி ஃபுல்லாக க்ளோ ஆகிருந்தேன்னா அப்புறம் விளையாட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதனால தான் இதெல்லாம் க்ளோ ஆகாமல் செட் பண்ணி வச்சுருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் லைட்டெல்லாம் மாட்டி பரத்தல் ஆக்கிடலாம். இது வெறும் ஃபஸ்ட் லெவல் தான், அதிவேகத்தில் போயிட்டுருக்கேன். குறுக்க எவனும் வந்துடாதீங்க. ஓகே, கரெக்டாக வந்தாச்சு, மேலே வந்தாச்சு, இந்த பக்கம் திரும்பி அப்படி அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் முயற்சி அண்ணன் ஈ கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. இது நான் வேணுனே பண்ணலை, அது ஒரு சின்ன ஜஸ்ட்டு மிஸ்ல இப்படி வந்துடுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. கேம் வேறு லெவலில் இருக்கா இல்லையா நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேமை வேறு லெவலில் பூஸ்டப் பண்ணுங்கள். லைட்டாக இடித்தாலுமா, சரி நான் செஞ்சது தானே, நான் செஞ்சதை நானே குறை சொல்ல முடியுமா. அந்த இடித்தவனை அப்படி வெடிக்கிற மாதிரிலாம் வைக்கலான்ருக்கேன், ஆனால் அது எப்படி வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். என்ன நாளைக்கே ரிலீஸ் பண்ண போகிறேன். சரி, ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ஸ்கின்னு மட்டும் தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை சும்மா ஒரு 2000க்கு மேலே ஸ்கின்னு செஞ்சு வச்சுருக்கேன். சும்மா ஒரு லேட்டு சொன்னேன், ஒரு 4-5 என்ன வைக்கலான் இருக்கேன். அது நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பேஸிப்பும் இருக்குது, அதெல்லாம் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாரி இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணி அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. யாருக்கு தெரியும், கேம் ஆஃப் தி இயரில் இது நாமினேட் கூட ஆகலாம். இதெல்லாம் யாரும் சீரியஸாக இருக்காங்க, சும்மா ஒரு லேட்டுக்கு தான் சொன்னேன்.
கடுப்பாடு வருது. இதோட இந்த கேம் பிளே முடிச்சுனா எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த ஒரு லெவலை மட்டும் முடிச்சுட்டா அது என்ன காட்டுதுன்னு எல்லோரும் பார்க்க வேண்டாம். அதுக்காக வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் போக லெவல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் விளையாடி பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். அதேமாரி கேமு விளையாடி ரிவ்யூ செட்டும் பண்ணலான்ருக்கேன். எல்லாம் பார்த்து பொறுமையாக பண்ணுவோம். சரி, இப்போ மேலே இறங்கி சி மேலே ஏறி கீழே இறங்கி இது எங்கேருந்து வெயில் அப்படி வெளியே ஒரு உள்ளடி வருது இல்லையா, எங்கேயோ இருந்து வெயில் தப்பிச்சு வருது. இதெல்லாம் இப்போமே சரி பண்ணணும். கொஞ்சம் அந்த மேலே உள்ள கல்லை கீழே இறங்கினா அதெல்லாம் போயிடும் நினைங்க. ஒரு வழியாக வெளிச்சத்தை பார்த்தேஸ் இதான் டு த பிரைட் அப்படின்னு இது பேர் வச்சது இதனால தான். ஊ முடிச்சாச்சு, யாரை சொன்னால் என்னால் முடிக்க முடியாதுன்னு. இதெல்லாம் செல்ஃபி மேட்ரு, கண்டினியூ கொடுக்கலாம், ஆனால் அடுத்த லெவல்லாம் விளாடக்கூடாது. அதனால் மெயின் மெனு கொடுத்துட்டு ஓகே 3 2 1 அடங்க ஐயால இந்த மவுஸ் அரைக்கில் விழுந்து விட வந்துடு. ஓகே 3 2 1 வாங்க போல. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. கிலோ லைக் பண்ணதே, ஷேர் பண்ணதே, சப்ஸ்கிரைப் பண்ணேன் தட்டி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே தட்டி விட்ருங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேமை வேறு லெவலாகும். இந்த கேம் கிடைக்கிற சப்போர்ட்டை பொறுத்து தான் இதுக்கு மேலேயே நான் கேம் செய்யணுமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வர முடியும். அதனால் கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணி விடுங்க.